இந்தி இந்தியாவோட பொதுவான மொழி தானே இந்தியாவோட தேசிய மொழி தானே அதை ஏற்றுக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தி இந்தியாவோட வந்து தேசிய மொழியாக வந்து கிடையாது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி வந்து மொத்தம் இருக்கிற இருபத்தி எட்டு மாநிலங்களில் வெறும் ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற இருபத்தி ரெண்டு மாநிலத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கும் தனித்தனி கல்ச்சர் இருக்குது அவங்கவுங்க மொழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் இருக்குது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இங்கிலீஷை வந்து எல்லா மாநிலத்த மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா திணிச்சி ஆட்சி செஞ்சது போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியை பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் தன்னுடைய மொழியை வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தி மற்ற மாநில மக்களோட மொழியை வந்து அடிமைப்படுத்த பார்க்குறாங்க ஸோ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ வந்து என்ன பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பேனல் கோட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல வந்த அந்த சட்டத்தை வந்து மாத்தி இப்போ பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கூட வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதான் பேர் மாற்றிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் வந்த சட்டத்தை பாரதிய சாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் பெயர் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெயருமே வந்து இந்தியில் எழுதியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநில மக்களுக்கும் புரியாத மாதிரி ஒரு விதத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் பெயர் மாற்றம் செய்யணும் இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் நடத்தின போராட்டத்தோட ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம்